வெல்கம் டு கீதாஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதே சமயம் சிம்பிளாகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இது மல்டிகிரெயின் ஆட்டாவில் தான் இந்த புட்டு செய்ய போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதும் வீட்டு இல்லாட்டி ராகி மாவில் தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டாவில் இதை செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காமல் மாவையும் உப்பையும் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நம்ம வந்து தெளித்து தெளித்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே அதிகமாக கொட்டிடாதீங்க. ஒரு 1/4 கப்பில் இருக்க தண்ணி எடுத்து தெளித்து தெளித்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பக்குவம் சூப்பராக. அது யார் வேணாலும் இதை செய்தல்லாங்க, டக்குன்னு செய்தல்லாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து இதை ரொம்ப டைட்டாக போட்டு பிசைஞ்சோம்னாக்கா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். அதனால நல்லா லூஸாக நம்ம விரலில் மட்டுமே வச்சு உள்ளங்கையில் பிசையாமல் விரலால் மட்டுமே இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா போதும், இந்த மாதிரி மாவு சூப்பராக பூ பூவாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ தூக்கி போட்டோன்னே அப்படி உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மாவு பிடிச்சி வரணும். உதுத்து விட்ட உடனே மாவு நல்லா அப்படி கீழே விழுந்துடணும், அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம புட்டு குடம் வச்சுருக்கோம். புட்டு குடத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம குழாவையை நம்ம வச்சோம்னா புட்டு குழாவை வைக்கும் போது அது பார்த்திங்கன்னா சூப்பராக சீக்கிரத்தில் வெந்துடும் உங்களுக்கு. 3 நிமிஷம்தான் கரெக்டாக சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சு அடிப்பகுதியில் எப்போதுமே தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கரெக்டாக நல்லா ஒரு தேங்காயோட நல்ல ஸ்மெல்லும் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னாலும் நீங்கள் இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் 2 லேயர் வரா மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். ஒரு லேயர் முடிச்சுட்டு அதில் இடையில தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்க்க போகிறேன். அப்போ 2 லேயர் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக ஒரே லேயரை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது புட்டு குழாவில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் கூட சூப்பராக இதை செய்யலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு மனமாகவும் இருக்குங்க இந்த புட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இதில் எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஏன்னா இது நம்ம மல்டிகிரெயின் ஆட்டில் தான் இதை செய்கிறோம் நம்ம. நான் ஏற்கனவே மல்டிகிரெயின் ஆட்டை எப்படி செய்யணுன்றத நான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இதில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் புட்டு குழாய் எடுத்து அந்த குடத்துக்குள்ளே வைக்க போகிறேன். பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க. எப்போதும் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த புட்டோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கும், வீட்டையே அப்படியே கம கம நாக்கிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை நான் எடுத்துடுறேன். நீங்கள் அடியில் ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்துறீங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு. தள்ளி விடுங்க, மெதுவாக தள்ளினாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். நம்ம இடையில தேங்காய் நிறைய வச்சுருக்கிறதுனால அது பார்ட்டிஷனாக பிரிஞ்சிடுது. நீங்கள் முழுசாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா தேங்காயை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உடையாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு புட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது புட்டு, நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த புட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதோட கடலைக்கறியும் வச்சு சாப்பிடலாம். நான் கடலைக்கறியோட லிங்க்கும் இதோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நான் சிங்கிளாக தான் போட்டிருக்கேன். அடியிலையும் மேலேயும் மட்டும்தான் தேங்காய் துருவலை வச்சுருக்கேன். நடுவில் தேங்காய் துருவல் வைக்கல பாருங்கள், அழகாக உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புட்டோட நாட்டு சர்க்கரையை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மல்டிகிரெயின் ஆட்டாவோட ஸ்மெல்லுக்கும் இந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை மட்டுமே பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.